வணக்கம், வெல்கம் டு நட்புடன் அப்சரா. எல்லார் வாழ்க்கையிலுமே என்டர்டெயின் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா எப்பவுமே சினிமா தான் நம்பர் ஒன். அந்த சினிமாலையும் மியூசிக் அண்ட் சாங்ஸ் தான் ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ற ஒரு விஷயம். இந்த ஷோ வி டெடிகேட் டு மியூசிக். வெல்கம் டு நட்புடன் அப்சரா. இப்ப வரப்போற முதல் கெஸ்ட் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு சிங்கர், ஒரு ஆக்டர் அண்ட் ஆர்டிச்சூடியே ஒரு நியூ ஏஜ் ஆர்டிச்சூடியா மாத்தின ஒரு மியூசிக் டைரக்டர், மல்டி டேலண்டடான ஒரு பர்சனாலிட்டி அண்ட் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். பிளீஸ் வெல்கம் விஜய் ஆந்தனி. எப்படி இருக்கீங்க விஜய்? சூப்பரா இருக்கேன். நீங்க ஹீரோ ஆகதான் இன்னும் அழகா இருக்கீங்க. லைக் யூ ஹேவ் டு பிகம் எ ஹீரோ. சோ க்ரூமிங் எல்லாம் ஏதாவது பண்றீங்களா? இல்ல, ஒழுங்கா சாப்பிடணும்னு நினைச்சிட்டு டயட்ல சாப்பிடுறேன். அப்புறம் ஜிம் போறேன். ஓகே, சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கா? இல்ல, அது இந்த வருஷம் ஃபேஸ்புக்ல போட்டேன் ஒரு பாலிசி, எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கே
ஒரு விஷயந்தான், ஒரு லெவலில் தான் காண்டாக்ட் இருந்துச்சு எனக்கு. கீபோர்டிஸ்ட் நிறைய பேர் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ளூட் வாசிக்கிறவங்க சிங்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு காண்டாக்ட்லாம் அப்படி இருந்துச்சு. இப்போ நிறைய எடிட்டர்ஸ், நிறைய ஆக்ட்ரஸஸ் ஆக்டர்ஸ், அப்புறம் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற டைமென்ஷன்ல சொன்னேன், ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்க. ஸோ சான்ஸ்க்காக ஆக்ட்ரஸ் வந்து நல்ல லைன் போடுவாங்களா? நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. இல்லை, நான் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது கூட நிறைய நியூ சிங்கர்ஸ், நியூ அப்கமிங் டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறது உண்டு. நிறைய இது வரைக்கும் ஐ திங்க் மோர் தென் 40 சிங்கர்ஸ் டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆஸ்பெக்டில் தான் நான் ஆக்ட்ரஸஸ் கூட பார்க்குறேன், அதை தான் சொல்ல வரேன். ஓகே, யாராவது உங்க மேல லைன் போட்டிருக்காங்களா? ஆக்சுவலா தெரியல, என் நம்பர் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த தினத்தந்தி ப்ரோக்ராம் முடிவுல வந்து என்னோட இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, நம்பர். ஸோ எந்த மாதிரி ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிக்கும்? நான் ஒரு டைப் கொடுக்குறேன், நயன்தாரா மாதிரி கர்வியா பிடிக்குமா, த்ரிஷா மாதிரி ஸ்லிம்மா பிடிக்குமா, என்ன மாதிரி தெரியல, அனுஷ்கா மாதிரி பிடிக்கும். அனுஷ்கானா என்ன, ஒரு அரேபியன் குதிரை மாதிரி? கரெக்டா, தெளிவா இருக்கீங்க. இப்ப ரொமான்டிக் சாங்ஸ் கம்போஸ் பண்றது, மியூசிக் கொடுக்கறது ஒண்ணு, ஆன் ஸ்கிரீன் ரொமான்ஸ் பண்றது ஒரு ஹீரோவா, இட்ஸ் டிஃபரெண்ட் ஃபீலிங் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா எல்லாம் நல்லா ஈஸியா பண்ணிட்டேன், ஆக்ஷன் சீன் நல்லா பண்ணிட்டேன், அழுகிற சீன் எல்லாம் பண்ணியாச்சு. அந்த ரொமான்ஸ் வரும்போது மட்டும் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஐ திங்க் ஐ நீட் மோர் ரிஹர்சல் நினைக்கிறேன். ஹீரோனோட தானே ரிஹர்சல்? நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட், சைலண்ட் டைப், ஷை டைப் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆர் யூ ரியலி லைக் தட்? ஆர் யூ அ ஷை பர்சன்? நாக்கமுக்க பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, என் உச்சி மண்டையில நான் அடிச்சா தாங்க மாட்டேன், ஆத்திச்சூடி எல்லாமே வந்து ரொம்ப எனர்ஜி உள்ள சாங்ஸ் தான். ஸ்டுடியோல நான் இருக்கும்போது பர்சனலா நீங்க பேசும்போது எல்லாம் வேற மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப அந்த எல்லை தாண்டி போயிட போதும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியா. சோ நாக்கமுக்க கொடுக்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஒருக்கு ரெண்டு மூணு கூத்து ஸ்டெப் பண்ணீங்களா ஸ்டுடியோல? இப்போ அடுத்தது ஆட சொல்ல போறீங்க. பண்ணும்போது அப்படிதான் உட்காந்துருப்பேன். ஸ்டுடியோல கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அப்படி கை கட்டிலாம் உட்காந்துருக்க மாட்டேன். எனர்ஜி வந்துருச்சுன்னு சொன்னா குத்த வச்சுதான் உட்காந்துருப்பேன் சேர் மேல. யூஸ்வலா நீங்க உட்காந்து பாக்குற மாதிரி கீபோர்ட் மேல ஸ்டைல் எல்லாம் கிடையாது, பயங்கர எனர்ஜியா பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். இல்லை பார்க்கும்போது ஐ திங்க் யூ வெரி வெல் டர்ன்ட் அவுட் சொல்லலாம். ரொம்ப நல்லா க்ரூம் பண்ணிருக்கீங்க, அந்த புஷி ஐப்ரோஸ் நல்லா வச்சிருக்கீங்க, அந்த early stubble நல்லா இருக்கு. Thank you. So what do you think is your sex appeal? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஐப்ரோ செமையா இருக்கு. Thank you. Then நீங்க சொல்லுங்க. எனக்கு இது வரைக்கும் அப்படி ஃபார்ம் ஆகல. ஜென்ரலா சூர்யாவை பார்த்தா சிக்ஸ் பேக்னு சொல்லுவாங்க அப்படின்னு, கமல் சார் வந்து காதல் மன்னன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, மேபி நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்து கண்ணாடி வச்சு புருவத்தெல்லாம் பாக்கணும். இப்ப நீங்க நான் படம் பண்ணும்போது ஸ்லைட்லி நெகட்டிவ் கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, எடுத்த உடனே எப்படி அது அந்த ஒரு ரோல் பண்ணீங்க? இல்ல, ஜென்ரலா நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச உடனே நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு மியூசிஷியனா என்ன வச்சு கதை ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நீங்க பாட்டு எழுதுறீங்க சார், ஹீரோயின் வந்து நீங்க வந்து கர்நாடிக் அவங்க ஃபோக்கு கடைசியில எந்த இசை ஜெயிக்குது, இந்த மாதிரி வந்து என்ன ரொம்ப நான் அப்ப பேசுறத வச்சு எனக்கு ஒரு இமேஜ் நினைச்சுக்கிட்டு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. அதுல வந்து மக்களும் வந்து நான் இப்படிதான் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பாங்கன்னு தெரியும். அதெல்லாம் பிரேக் பண்ற மாதிரி இந்த ரோல் இருந்ததுனால இமீடியட்டா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான்ல நடிச்ச அவன் வந்து கெட்டவன் கிடையாது,
இப்போ நம்ம நம்மள யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அதான் பண்ணுவோம். ஒரு கீழே ஒரு கோடி ரூபாய் கிடைக்குது, சும்மா யாருதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு 99.9% வந்து அதை எடுத்துட்டு தான் போவாங்க. அவனுக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னு சொன்னான். ஸோ அதை மாதிரி சக இல்லாத மாதிரியும் ஒருத்தன் தான் அவன் அப்படின்றதுனால அது கெட்டவன் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அதனால டேக் லைன் கூட பாத்தீங்கன்னா நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் கரெக்ட். ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. ஜெயம் ராஜா க்ளோஸ் ஃப்ரெண்டு, விஷால் க்ளோஸ் ஃப்ரெண்டு, குமாரவேல் ஜிஎன்ஆர் குமாரவேல் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்க நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ. சரி, ஆக்ட்ரஸஸ்ல யாரு உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அதுதான் என்ன பிரச்சனையே சாரா, இது வரைக்கும் எதுவும் கனெக்ட் ஆகல. மேபி அடுத்த படத்துக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. யுவர்ஸ் இஸ் எ லவ் மேரேஜ் இல்லையா? இட் மஸ்ட் ஹவ் பீன் எ பியூட்டிஃபுல் டைம் அட் தி வூப் அண்ட் ஸ்டேஜஸ், இனிஷியல் ஸ்டேஜஸ். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நாள் நான் சுக்ரன் படம் மியூசிக் பண்ணி முடிச்சிருந்தப்போ என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க. கால் பண்ணி உங்கள் பாட்டெலாம் கேட்டேன், நல்லா இருக்கு, என் ஃப்ரெண்டு கிட்ட உங்கள் நம்பர் வாங்கினேன், ஹாய் சொல்கிறதுக்காக பேசினேன் அப்படின்னாங்க. அந்த கால் வந்து நானும் நீட்டிக்கிட்டே போனேன். ஐ திங்க் அவன் கால் பண்ணி 1 hour கழிச்சு தான் அந்த கன்வர்சேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க வீடு என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தேன். வந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்த உடனே எங்கள் அம்மா கையெல்லாம் பிடிச்சி கிச்சனுக்குலாம் போய் பேசி நல்லா சகஜமாக மூவ் பண்ணாங்க. செகண்ட் டே வந்து நான் கால் பண்ணி உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா இருந்தால் என்னோட பேர் அதில் சேர்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். உடனே தேர்ட் டே வந்து அவங்களும் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் டே வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் ஃபோர்த் டேன்னு சொல்றது உண்மையாகவே சொல்கிறேன். என்னோட வெரி டியர் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷீ இஸ் எ வெரி டாலண்டட் சிங்கர் அண்ட் ஆல்சோ வெரி டைனாமிக் ஒபினியனேட் கேர்ள் னு சொல்லலாம். ப்ளீஸ் வெல்கம் சுனிதா சாரதி. ஒரு பாட்டு என்னமோ உங்களுக்கு பாட ஆசை இருந்தது என்ன பாட கூப்பிடல. சோ அவர்காக ஒரு ரெண்டு லைன் அந்த பாட்டு பாட்டிருக்கேன். ஹீல் ஜாயின் யூ ஃபார் 2 லைன். எனக்கு லிரிக்ஸ் எனக்கு தெரியாது, சோ யூ ஹேவ் டு எக்ஸ்கியூஸ் மீ. மகையல மகையல காயு கலுவா, மகையல மகையல மனதரன எல்லா எல்லா எல்லா. நிம்மதி வந்து ஒரு பர்சனல் ட்ராக் எனக்கு. லிரிக்ஸ் அண்ட் டியூன் ஐ கம்போஸ்ட் அண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங்கும் பண்ணேன். டோட்டல் இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் வித் மை ஹஸ்பண்ட் ஐ டிட். அண்ட் இட்ஸ் எ சாங் அபவுட் டூ லவர்ஸ், ஐ மீன் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலிங் இன் லவ். அண்ட் ஓ நைஸ். சாங் இஸ் உன்னில் நான் கண்டேன் நிம்மதி, நீதானே எந்தன் சன்னதி, ஒரு நட்பால் நெஞ்சம் சேர்ந்ததே, அதில் காதல் ஒன்று பூத்ததே, நிஜமாகவே நம்மை காணவே மனம் வாழ்த்துதே நான் உன்னை சேர. வெல்கம் பேக்.
Sunita, நீங்க வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் லவ் ஸ்டோரி இல்லையா உங்களது. யுவர் ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ அ மியூசிஷியன். Yeah, he's a musician. So tell me, எப்படி நீங்க வந்து ஒரு அழகான, he's such a handsome man, எப்படி பிடிச்சீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது, ஆக்சுவலா ஐ நோ ராகுல் ஃபார் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஐ நோ அபவுட் ஹிம் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம். அண்ட் மயங்கிலாம விழல அவர் லுக்கு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாங்க பயங்கரமா சண்டை போட்டோம், பயங்கர சண்டை, பயங்கர சண்டை. ஹி வாஸ் டூயிங் அ கான்சர்ட் அவர் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ஷோலேருந்து எனக்கு சண்டை போட்டு நான் வெளியிலேயே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அடிதடி தான் நடக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு ஷோல வி வர் ஒர்க்கிங் டுகெதர் அண்ட் தென் பீப்புள் வேர் லைக் என்ன பண்ண போற, திஸ் ஃபெலோ வாஸ் கமிங் தேர், லைக் ஓ மை காட், சரியான லூசர் இங்க வருதா. அண்ட் தென் அங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் அதுக்கு தான் ஐ ஃபெல் மேட்லி இன் லவ் தெம். இப்போ வந்து பார்த்த உடனே அந்த ஒரு பல் தெரியும் இல்லையா, எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? லைக் ஆஃப்டர் யூ மேரி அ ஃபியூ டைம்ஸ் ஆர் நோ? நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணது தான், ஹி இஸ் கோனா கில் மீ ஃபார் சேயிங் தட், பட் எவ்ரிபடி அதாவது கேர்ள்ஸ் அண்ட் ஆல் வில் கோ கிரேசி அபவுட் ஹிம். நிறைய யாயா நிறைய பேர் இதில் ஆல் ஹிட் ஆன வெளியில எல்லாம் போகும்போது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு ஃபேரா இருந்தா எனக்கு பிடிக்காது. எனக்கு எனக்கு ஃபேரா நான் ஃபேரா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவேனே நான் யோசிக்கல நான். ஸோ எனக்கு அந்த விதத்துல வந்து லைக் ஐ சைட் எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு எதுவும் கிடையாது, பட் ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஆனஸ்ட், ஸோ லாட் லைக் மீ, ஸோ ஐ லைக். ஆனா உங்க ஃபேர்னஸ்க்கே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களே. தெரியல எனக்கு குழந்தைக்கு போட்டாங்க அவங்க. இப்ப நீங்க வந்து சோகமா இருக்கும்போது everybody goes through ups and downs, நீங்க சோகமா இருக்கும்போது எப்படி பட்ட பாட்டுலாம் கேப்பீங்க? லைக் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக்? ஆக்சுவலா ஜென்ரலா எனக்கு பாட்டு கேட்கறதே பிடிக்காது. அப்படியா? ஜென்ரலா சும்மா உட்காந்து நான் மியூசிக் டைரக்டர்ன்றதுனால நைட் அண்ட் டே உட்காந்து பாட்டை போட்டுட்டு காலையில வந்து இந்த அப்படின்ற மாதிரிலாம். அது வந்து எப்படி உங்களுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க, அப்சரா அருமையா கேள்வி எல்லாம் கேக்குறாங்க, அழகா உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் ஓகேன்றதுனால நீங்க பொழுதுனைக்கு இது பண்ண மாட்டீங்க இல்லையா? இது இந்த ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, அவ்வளவுதான். அது மாதிரி நான் வந்து மியூசிக் பண்ணும்போது மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கிறது ஜென்ரலா. ஸோ அதனால அமைதியா இருக்கும்போது அந்த பாட்டை கேட்கணும், இந்த சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாட்டை கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து டோட்டலா நம்ம வந்து நம்ம ப்ரொஃபஷன்ல நம்ம உள்ள நுழைச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் போயிடும். ஓகே, ஒரு லேமேன், ஒரு சக மனிதன், அவங்க எல்லாம் எப்படி பாட்டு கேட்கறாங்களோ, அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சோகமா இருக்கும் போதுலாம் நான் பாட்டுலாம் போட்டு கேக்குறது இல்ல. சோகமா இருக்கும் போது பேசுவேன், யார்ட்டையாவது பேசணும்னு தோணும், அவ்வளவுதான் தவிர்த்து மியூசிக்க ரிலேட் பண்ணிக்க மாட்டேன். டூ ஆக்ட்ரஸஸ் கேன் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா. டூ ஆக்டர்ஸ் ஆல்சோ நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பட் நிறைய சண்டை ஈகோ கூட இருக்கு. டூ மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சினிமால வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஒன்னா ஜாலியா ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ வாடா நீ வாடான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு கேதரிங் பண்ணி படம் போட்டு காமிச்சிட்டு உன் படத்துல அது நல்லா இருந்துச்சு, என் படத்துல இது நல்லா இல்ல, அது யார் அந்த ரீல் நல்லா பண்ணா, உன் படத்துல கேமராமேன் யாருன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு ஷேரிங் இருக்கும். மியூசிக் டைரக்டர்ல வந்து அவ்வளவா இது வரைக்கும் இல்ல அந்த பாண்டிங் இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப வந்து இப்ப ரீசெண்டா ரஹ்மான் மியூசிக்ல யுவன் சங்கர் பாடினதோ, இப்போ யுவன் சங்கரோட மியூசிக்ல நான் தமன் இமான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் சேர்ந்து பாடினதோ அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணப்போ ஹவ் இஸ் த கான்வர்சேஷன்ஸ், என்ன பேசுவீங்க, எதை பத்தி பேசுவீங்க? சும்மா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு உங்க ஒர்க்கு. அதே மாதிரி நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது கூட நான் டைம்ல நான் ஒரு ஓவர் கால் ஃபோன் தான் நான் பேசினேன் எல்லார்ட்டையும், வாங்க ஃபங்க்ஷனுக்கு நான் படம் நடிச்சிருக்கேன்னு சொன்னோடனே கால் பண்ண உடனே ஆக்சுவலா நாளைக்கு மார்னிங் ஆடியோ ரிலீஸ் சொன்னா இன்னைக்கு ஈவினிங் கூப்பிட்டதை வச்சு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தப்போ நல்லா இருந்துச்சு உங்க ஒர்க்கு, அந்த பாட்டு கேட்டேன் இந்த பாட்டு கேட்டேன், ஒரு ஃபார்மல் ஒரு சேட் இருக்கும் எல்லார்ட்டையும். சுனிதா இப்ப வந்து விஜய் வந்து ஆக்ட் பண்ண வந்துட்டாரு, உங்களுக்கு நானும் பாத்துட்டேன், உங்களுக்கு ஆக்டிங் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சா, ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? இல்ல டிபெண்ட்ஸ், எனக்கு ஒரே ஒரு ரோல் நான் பண்ணுவேனா, இது விடாப்பிடியா நான் எல்லா இடத்துலயும் சொல்லிருக்கேன், காட்ஸிலா பார்ட் 2ல அந்த எக்ஸ டிஸ்கவர் பண்ற சயின்டிஸ்ட் ஐ வாண்ட் டு, அது ஒரே ஒரு ரோல் தான் எனக்கு வேணும். எனக்கு என்ன இன்னொரு சொல்லுங்க, காட்ஸிலா மூவில வந்து அந்த முட்டைங்களை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட், அந்த வேலை அந்த 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 ரோல் எனக்கு வேணும். ஆனா ஐ ஷுட் பீ கில், ஒரு ஹீரோ மாதிரி நான் இறந்துடணும் வந்து. ஓகே, ஆனா ஒரு ரொமான்டிக் ஹீரோயினா ஒரு ரோல் கிடைச்சா பண்ண மாட்டீங்களா? ஹியூக் ஜாக்மேன் கூட, வை நாட்? ஓகே, இப்போ ஹியூக் ஜாக்மேன் வந்து உங்க முன்னாடி இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க, நான் ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன், இப்போ யூ வாண்ட் மீ டு ஆக்ட், ஐயோ see you meeting him for the first time, உங்க வேலையா இருந்தாலே பிடிக்காதுட்டாங்க, அவ்வளவு போய் போது ஒரு ஹியூக் ஜாக்மேன் எவ்வளவு வேலையா இருப்பாருங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க, அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படி? ஹியூக் ஜாக்மேனா? ஹியூக் ஜாக்மேனோட அழகோட அவரோட பர்சனாலிட்டி, அவரை பத்தி எந்த ஸ்கேண்டல் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு சூர்யா ஆல்சோ இல்லையா,
அதாவது ஒரு ஒரு ஆம்பளை வந்து ஒரு ஃபேமிலிக்கு அவ்வளவு டெடிக்கேட்டடா இருக்கிறது இஸ் சோ அமேசிங், இஸ் சோ ஹாட், இஸ் சோ செக்ஸி, யூ கேன் சே. நல்ல புருஷன், ஒரு நல்ல, அதுதான் அன்டச்சபிள், அன்பீட்டபிள். அது ஐ கெஸ் ஆல் தி விமன் will also agree with me. நினைச்சுக்கோங்களேன். எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்க? அது ஆக்டிங் தானே, நீங்க சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ்னா அது கெமிஸ்ட்ரி தானா வரும். பிடிச்சிருக்கானே வேணா ஒரு பண்ணுங்க. நம்ம செட்ல இருந்து யாராவது கொஞ்சம் மானரமா ஒருத்தர் என்ன எடுத்துட்டு வேணா வேற யாரா வர சொல்லுங்க. எப்படி என்ன, வாட் டிட் ஐ, ராகுல், ஹவ் மியூச்சுவலா நடந்தது அது. ஐ மீன் போத் ஆஃப் அஸ் லைக் ஈச் அதர். நோ, பட் ஹவ் வில் யூ இமோட், லைக் யூ ஆஸ்க் சம்திங், நோ, when you like somebody? ஹா, கொஞ்சம் மெரிட்டி கேப்பேன். மெரிட்டி. சோ கேட் கமிங். I don't know, yaar. I think correct setting la kekano adu. Probably. Vijay, ipo vandu music director nariya part ipo copy pandranga, inspiration ranga. Adu pathi neenga enna nenikireenga? இல்ல காப்பி யாருமே பண்றது இல்ல ஆக்சுவலா. அப்போ 99% வந்து எல்லாமே ஒரிஜினல் கம்போசிங் தான் பண்றாங்க. அந்த ட்ரம் லூப், அந்த வெஸ்டர்ன் சிந்த் எல்லாம் யூஸ் பண்ணும்போது காப்பி நினைக்கிறாங்க, அது காப்பி கிடையாது ஆக்சுவலா. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, டோன்ஸ் எல்லாம் மாறுது. இவங்க பண்ற பாட்டு வந்து இங்கிலீஷ் பாட்டு மாதிரி இருக்கு. இப்போ இப்போ ரீசெண்டா வர சாங்ஸ் எல்லாமே அது காப்பின்னு சொல்ல முடியாது டோட்டலா. நோ மியூசிக் டைரக்டர் காப்பி. Inspirations are there. சில பேர் ஐ கெஸ் நிறைய இன்ஸ்பயர் ஆயிடுவாங்க ஐ கெஸ். பட் இன்ஸ்பிரேஷன் இருக்கு நம்ம எல்லாருமே. Prehistoric man வந்து நேச்சர் அதுல இருந்து he has taken. But I think like he said அந்த லூப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஐ கெஸ் அது இட் சவுண்ட்ஸ் வெரி. அது காப்பி கிடையாது, அது ஒரு டெக்னிக் ஆக்சுவலி. அது எப்படி சொல்றது, இப்போ லூப் யூஸ் பண்றது மேபி அது ரொம்ப டெக்னிக்கலா பேச வேண்டியிருக்கும். அது சொல்றதா இருந்தா ஒரு மேபி ஒரு 95% வந்து ஒரிஜினல் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 5% வந்து சில ஹூக் எடுக்கிறாங்க, சில ரீரெக்கார்டிங் பீசஸ் எடுக்கிறாங்க. உங்க காக்கா காக்கால இருந்து ஒரு நல்ல பாட்டு பாடிருக்கீங்க இல்லையா, தூது வருமா, அந்த பாட்டு எங்களுக்காக. சொல்ல வந்ததை சொல்லி விடுமா, பாதி சொன்னதும் அதோடி விடுமா. சூப்பர். இப்ப நீங்க நாக்கு முக்க மாதிரி ஒரு செம்ம மசாலா ஹிட் கொடுத்துருக்கீங்க. How did you come up with that song, Vijay? பிளானிங்ல எதுவுமே இல்ல சரா. ஜென்ரலா இந்த டியூன் கம்போஸ் பண்ணும் போதும் என்ன பண்ண போறோம், எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸா ஒரு ஐடியா தோணுது பாத்தீங்களா, அதுதான் எப்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. இல்லை மைண்டை வந்து நம்ம கரப் பொல்யூட் பண்ணி இதை டைரக்ஷன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே. பி வி பிரசாத் அன்னைக்கு டைரக்டர் வந்து இந்த மாதிரி நாக்கமுக்க நாக்கமுக்கன்னு ஒரு மாதிரி ஃபன்னி வேர்ட் கொடுத்தாரு. டேபிளில் வச்சுட்டு அது பாடும்போது தானாக அந்த லைன் வந்துருச்சு. எங்களுக்காக ஒரு ரெண்டு வரி நாக்கமுக்க பாடுறீங்களா? சுனிதா உட்காந்து அங்கே அப்சரா ஆடி இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்காங்களா? என்னங்க டிவியில் அப்சரா ஆடுறதா? யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க. இல்லை நான் விரும்புகிறேன், நீங்க விரும்புறீங்களா சுனிதா? அவங்க ஷி வாண்ட்ஸ் டு டான்ஸ் ஆன் தட். டேமா வெரி பாலிஷ். அப்சரா நீங்க ஆடுறீங்க, நான் பாடுறேன், என்ன சொல்றீங்க? லாஸ்டா ஃபைனலா பண்ணிக்கலாம். இன்னும் இருக்கா? போகும், இன்னும் நிறைய இருக்கு. சரி, ஒரு ரெண்டு வரி நாக்கு முக்க பாடுங்களா எங்களுக்காக. சுனிதா வந்து உட்காந்தே வந்து அங்க கையோட டான்ஸ் பண்ணுவாங்க. மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலங்கட்டி அர்றா நாக்கமுக்க நாக்கமுக்க நாக்கமுக்க. மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேலங்கட்டி அர்றா நாக்கமுக்க 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 அர்றா நாக்கமுக்க 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 அர்றா நாக்கமுக்க 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 நாக்கமுக்க.